தெளிதல் என்பது கற்றல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என்பதை நன்கு உணர்வோம். இறையருளால் உயிர் வள்ளுவம் மற்றும் உயிர் நோக்கு மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்கி அனைத்து வகுப்புகளின் இறுதியில் அமையும் கேள்வி பதில் பகுதியை ஐயாவிடம் ஒரு கேள்வி என்ற தலைப்பில் வெளியிடுகிறோம். வகுப்புகளில் மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஐயாவின் பதில்களுடன் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கே தொகுத்துள்ளோம். நன்றி. திரு சதீஷ் ஆனந்த் அவர்கள். வணக்கம் ஐயா. குரு பாதங்களுக்கு கோடி வணக்கங்கள் ஐயா. எனக்கு உங்களுடைய அனுமதியும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆலோசனையும் தேவை. நான் சென்னையிலே ஒரு தனியார் நிறுவனத்திலே போக்குவரத்து துறையினுடைய மேலாளராக பணிபுரித்து வருகிறேன். நான் ஸ்ரீராம் ஐயாவுடன் உரையாடுகிறேன். நம்மளுடைய உயர்வுடன் இரண்டு வட்டமாக பயணிக்கிறேன். உங்களுடன் நான் கடிதமும் கொடுத்துறேன். நேரில் சந்தித்து பாக்கியம் கிட்டியது உங்களுடன். நான் திருக்குறள் வகுப்பு என்னுடன் பல டிரைவர்கள் இருக்கிறார்கள். போக்குவரத்து என்பதால் சின்ன சிறிய வயது முதல் ஒரு 50 வயதுக்குள்ள டிரைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சற்று கல்வி அறிவு குறைந்து இருப்பதால் அவர்களையும் திருக்குறள் சொல்லித்தர வேண்டும் என்ற எண்ணம் நம் வகுப்பில் பயணிக்கும் பொழுது நான் நீங்கள் சொல்லிக் கொடுத்த அதே வழியிலே சென்று என்னுடைய உடன் இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் நான் நம்மளுடைய திருக்குறளையும் நம்மளுடைய சைவ சித்தாந்தம் கம்பராமாயணம் உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அவர்களுடன் நான் பகிர்ந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்து நானும் பயன்பெறுகிறேன். அவர்களுக்கும் நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்கின்றேன் ஐயா. ஸோ நான் நம் ஸ்ரீராம் ஐயாவுடன் ஆலோசித்தேன். நாம் திருக்குறள் வகுப்பு போன வாரம் சனிக்கிழமை நல்லபடியாக ஆரம்பித்தேன். முதல் வகுப்பு ஆரம்பித்தது உங்களுடைய ஆசிகள் என்றும் நான் வேண்டுகிறேன் ஐயா விருவர்களோடு. அதில் அவர்களுக்கு நான் முதல் வகுப்புல நீங்கள் இங்கு உயிரவுள்ளவத்திலே கொடுத்த அதே உரையாடலை நான் இங்கு போட்டு காண்பித்தேன். அதே இது முதல் வகுப்பு நீங்கள் வித்தகர் ஐயா சந்தித்த அனுபவங்கள் திருக்குறளுடைய முக்கியத்துவம் என்ன யாருக்குமே இங்க பரிமையில் எடுக்கிற யாருன்றே தெரியவில்லை. அது எனக்கும் தெரியாது, சத்தியமாக எனக்கும் தெரியாது. நீங்கள் உங்கள் உரையில் கேட்கும் போது யாரு பரிமையில திருவள்ளுவரை தான் நீங்க பரிமையில் இருக்கின்ற சுட்டுகிறீர்களோ என்று கூட நான் எண்ணியது உண்டு. பிறகு நம் வகுப்புக்குள் வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது பரிமையில் அழகரை அறிந்து கொண்டேன். இவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது ஒரு சிரமம் என்னவென்றால் இவர்களுக்கு இது புரியவில்லை. இவர்களுக்கு பரிமையில் அழகரை நான் எடுத்துக்கொள்ளவில்லை, இருந்தாலும் புரியவில்லை அவர்களுக்கு. நீங்கள் கொழும்பிலே ஒரு குறிப்பிட்ட குழுவினர்களுக்கு அவர்கள் இயல்பிலேயே புலால் உண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவர் புறால் மறுத்தது நீங்கள் எப்பவும் சுட்டுவீர்கள். இதே போன்று எளிமையாக இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன். எனக்கு ஆலோசனை வேண்டும். மேலும் அவர்களுக்கு சுவையூட்ட வகையில நம்ம இந்த முறை வல்லுவரகத்து அதே ஒழுங்குவிலேயே தான் நம் பயணிக்க வேண்டுமா, இல்லை சுவையூட்டக்கூடிய ஒரு சில அதிகாரங்களை முன்சென்று அவர்கள் சுவை ஏற்றி பிறகு நம் ஒழுங்குமுறையில செல்லலாமா என்று ஆலோசனை வேண்டும் ஐயா. நன்றி ஐயா. ஒரு நிர்வாகியாக இந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள். அதாவது நீங்கள் பெற்ற நன்மையை உங்களுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பம் உயர்ந்தது, அது சிறந்தது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் உங்களுடைய அறிவு உங்களுடைய விருப்பம் என்பவை எல்லாருக்கும் இருக்கும் என்பது இல்லை. பசித்தவனுக்குத்தான் உணவு செல்லும். உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் உங்களுக்கு கீழே செயற்படுகிறவர்கள், நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் கேட்கத்தான் வேண்டும். ஆகவே திருக்குறளை கேளுங்கள் என்றால் அவர்கள் வந்து உட்கார்வார்களே தவிர உடன்பட்டு உட்கார்வார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. உடன்பட்டு உட்கார வைக்க வேண்டும் என்றால் உங்கள் மேலான பிரியம் அவர்களுக்கு கூட வேண்டும். உங்கள் மேலான பிரியம் கூடினால் அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுகிற திருக்குறள் மேலான பிரியம் கூடும். உங்கள் மேலான பிரியம் கூடுவதற்கு நான் எப்பொழுதுமே நிர்வாகிகளுக்கு சொல்லுகிற ஒரு ஒரு புத்திமதி, தொழிலாளிகளுக்காக முதலாளிகளோடு போராடுங்கள், முதலாளிக்காக தொழிலாளிகளோடு போராடுங்கள். இவர் எங்கள் நலனை காப்பார், அதற்காக பாடுபடுகிறார் என்று தெரிந்தால் உங்கள் மேல் அவர்களுக்கு அன்பு வரும். அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுகிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படித்தான் நீங்கள் திருக்குறளை சொல்ல வேண்டும். உங்களுடைய பதவி அதிகாரத்தை வைத்து அதை உச்சரித்த நினைத்தினால் அது கடினமாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். இன்னொன்று மறந்து போகாதீர்கள், ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது அதை எளிமைப்படுத்தி சொல்லுதல் என்பது முக்கியம். அது எளிமைப்படுத்துதல் என்றால் இப்ப நீங்கள் எல்லாரும் ஓரளவு படிக்கக்கூடியவர்கள், அதனாலே எளிமைப்படுத்துவது என்பது ஒரு எல்லை. இப்ப இதை இது கூட இன்னும் கீழ் மக்களுக்கு சொல்லுகிற பொழுது இந்த எளிமைப்படுத்தல் போதாது, இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும். கீழ் மக்கள் என்று நான் தாழ்த்தி சொல்லவில்லை,
உங்கள் தரவழியோடு ஒப்பிடுகிற பொழுது சொல்லுகிறேன், அதை விட அடுத்த நிலையில இருக்கிறவர்களுக்கு இன்னும் குறைத்து சொல்ல வேண்டும். அது அதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார், என்பொருளவாக செல்ல சொல்லி தான் பிறவாய் என்பொருள் காண்பது. இவ்வளவு இவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லாமல் சொல்ல முடியுமோ சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அது ஓரளவு அவர்களுக்குள்ளே போய் சேரும். அது நீங்கள் தான் அந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் புத்திமதி சொல்லி அதை நீங்கள் செய்ய முடியாது. ஒருவர் சமைக்கிறார் என்றால் அந்த சமையல் ஆற்றல் அவரிடமிருந்து வர வேண்டும். சில குறிப்புகள் மட்டும் சொல்லலாம், என்னதான் குறிப்பு சொன்னாலும் சமைக்கிறவன் தான் சமைப்பான். ஆகவே உங்களுடையதாக முதல் திருக்குறளை ஆக்குங்கள். அதற்கு பிறகு அந்த கருத்து மட்டும் சொன்னால் காணும். திருவள்ளுவர் சொன்னார், வருமர் சொன்னார், ஒன்றுமே தேவையில்லை. அந்த செய்தி போனால் சரி. நான் அப்படித்தான் நினைப்பது உண்டு. ஏனென்றால் திருவள்ளுவருக்கு நான் செய்கிற நேர்மை என்பது அவர் சொன்ன செய்தியை அடுத்தவரிடம் சேர்ப்பிக்கிறது. அது அதே குரலுடைய அதே வார்த்தை சொல்லி அதே பரிமாற சொல்லி அந்த தமிழ் எல்லாம் சொன்னால் ஒரு டிரைவர் நிலையிலே இருக்கிற எல்லாருக்கும் அது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆகவே மிக எளிமையாக இந்த கருத்தை மட்டும் உள்வாங்கி விட்டு அதை சொல்லுங்கள். கட்டாயம் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். அதற்கு அவர்களுடைய அன்பை நீங்கள் முதலிலே சம்பாதிக்க வேண்டும். கண்டிப்பாக ஐயா, மிக்க நன்றி ஐயா, வணக்கம். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். உயர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.